திருச்சிற்றம்பலம். நீங்கள் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் திருமணஞ்சேரி பதிகம் 5.87 அதில் 4 பாடல் பார்க்க போகிறோம். மத்தமும் மதியும் வள செஞ்சடை முத்தர் முக்கணர் மூசு அரவம் மணி சித்தர் தீவனர் சீர் மணஞ்சேரியம் வித்தர் தாம் விருப்பாரை விருப்பரே. இதில் அவர் சொல்கிற கருத்து என்னென்னாக்க, சிவருமானுடைய அடையாளங்கள்லாம் சொல்கிறார். அந்த சிவருமான் திருமணஞ்சேரியில் இருக்கார். அவர் அன்பர்க்கு அன்பர் அப்படின்னு சொல்கிறார். அன்பர்க்கு அன்பர்னா, நாம் பக்தியோடு அவரை வழிபாடு செய்தால், அன்போடு அவரை வணங்கினால், அவர் நம் மீது அன்போடு இருப்பார். அப்படின்னா அவர் நமக்கு அருள் புரிவார்னு அர்த்தம். அதான் இதில் சொல்கிறது, விருப்பாரை விருப்பரே அப்படின்னு கடைசியில் அதான் முடிக்கிறார். இப்போ பாடலை முதல்லேருந்து பார்ப்போம். மத்தமும் மதியும் வளர் செஞ்சடை முத்தர். செஞ்சடை சிவருமானுடைய சடையானது சிவந்த சடை. இப்போல்லாம் படங்களில் சிவருமானுடைய தலை சடையை வந்து கண்ணங்கரையில்னு போடுறா, அது தப்பு. சிவருமானுடைய சடையானது செஞ்சடை, பொன்னார் சடை, செஞ்சடை அப்படின்லாம் தான் வரும். செய்ய சடை அப்படின்லாம் தேவாரத்தில் வரும். அந்த செஞ்சடையில் அவர் என்ன அணிந்திருக்கிறார், பல விஷயங்கள் அணிந்திருக்கிறார். அதில் இந்த பாடலில் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார். மத்தமும் மதியும் வளர் செஞ்சடை அப்படிங்கிறார். மத்தம்னா ஊமத்தமலர், மதி அப்படின்னா சந்திரன். மத்தமும் மதியும் வளர் செஞ்சடை அப்படின்னா ஊமத்தமலரையும் பிறைச்சந்திரனையும் அவர் செஞ்சடையில் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். மத்தமும் மதியும் வளர் செஞ்சடை. முத்தர், முத்தர்னாக்க முத்தி நிலையில் இருப்பவர் அர்த்தம். முக்தி நிலையில் இருக்கிறவர் முத்தர். முத்து போன்றவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் முத்தி அப்படிங்கிறது முத்தன் அப்படின்னா முக்தி நிலையில் இருப்பவன், இயல்பாகவே இறைவன், மும்மலங்கள் இல்லாதவன் இல்லையா. உயிர்களாகிய நமக்கு இயற்கையிலேயே மும்மல கட்டு இருக்குது இல்லையா. ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு மும்மல கட்டு நமக்கு உண்டு. ஆனால் இறைவனுக்கு மும்மலங்களும் கிடையாது இயற்கையிலேயே. அதனால் அவன் இயற்கையாகவே முக்தி நிலையில் இருக்கிறவன், முக்தன். அதுதான் முத்தர்னு வருது. அதனால் மத்தமும் மதியும் வள செஞ்சடை முத்தர். அந்த முக்தி நிலையில் இருக்கிற சிவருமான் தன் சடையில், சிவந்த சடையில் ஊமத்தமலன் சந்திரனை அணிந்திருக்கிறான். முக்கணர், அந்த சிவருமான் முக்கண் உடையவன். எல்லாருக்கும் ரெண்டு கண் இருக்கும், சிவருமானுக்கும் மூன்றாவது கண் நெற்றியில் இருக்கும். அது நமக்கு தெரியும், முக்கண்ணன். மூசு அரவம் அணி சித்தர். அரவம்னா பாம்பு, மூசுதல்னாக்க நிறைய மொச்சின்னு இருக்கிறது. அவர் உடம்பை சுற்றி பாம்புகள், தலையில் பாம்பு, கழுத்தில் பாம்பு, கையில் பாம்பு, இடுப்பில் பாம்பு, காலில் பாம்பு, எங்கே பார்த்தாலும் பாம்பு அவர் உடம்பில். அதுதான் மூசுகின்றது. மூசுறதுனா மொய்க்கிறதுன்னு அர்த்தம். சுற்றி நிறைய இருக்குது, சுற்றி இருக்குதுன்னு அர்த்தம், நெருங்கி சுற்றுறதுன்னு அர்த்தம். அப்படி நெருங்கி சுற்றி இருக்கிற பாம்புகளை அணிந்த சித்தர். சித்தர் அப்படின்னாக்க சித்தர்னால் நமக்கு தெரியும், பல ஆற்றல்களுடையவர்கள்னு அர்த்தம் இல்லையா. சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள். இறைவனுக்கு அவன் திருவுளம் பற்றினால் எல்லாம் நடக்கும். அவனால் செய்ய முடியாத ஒன்றும் கிடையாது. அவன் திருவுளம் வைக்கணும், அவ்வளோதான், அதை நடந்துடும் உடனே. அதனால் அவன் எல்லாம் செய்ய வல்லவன் அப்படின்னு அர்த்தம், சித்தன் அப்படின்னு. தீவனர், தீவண்ணர்னா தீவண்ணர் உடையவன். சிவருமானுடைய திருமேனி செக்கச்செவேல்னு இருக்கும். எப்படி சடையானது செஞ்சடையோ அது மாதிரி உடம்பும் செம்மேனி. அதேமாதிரி இன்று பல படங்களில் சிவருமான நீல நிறத்தில் போடுற, அது தப்பு. திருமால தான் நீல நிறத்தில் போடணும். சிவருமான பவளமேனி, பொன்னார் மேனி, செம்மேனி. அதனால் அவர் தீவண்ணன், சிவந்த நிறமுடையவர் அவர் திருமேனியில். அவர் எங்கே இருக்கார், மணஞ்சேரியில் இருக்கார். அது எப்படிப்பட்ட மணஞ்சேரி, சீர் மணஞ்சேரி. சீர்னாக்க சிறப்பு, பெருமை, புகழ், செல்வம், பல அர்த்தங்கள் இருக்குது, எல்லாம் அங்கே பொருந்தும். ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கிற திருமணஞ்சேரி அது. அந்த திருமணஞ்சேரியில் இருக்கிற எம் வித்தர். வித்தர் அப்படின்னா ரெண்டு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். வித்து போன்றவன், வித்துனாக்க விதை. இந்த பிரபஞ்சமே இறைவன்கிட்ட தான் தோன்றி வர்றது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சிருஷ்டிக்கே அவன் விதையாக இருக்கிறான், எல்லாற்றையும் தோற்றுவிக்கிறான் அவன். அதனால் வித்தர்னு எடுத்துக்கலாம். இல்லைனாக்க வித்தர்னாக்க ரொம்ப ஞானமுடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் ஞானி ரெண்டு அர்த்தமும் இங்கே பொருந்தும். சீர்மணஞ்சேரியில் இருக்கிற எம் வித்தர்,
அவர் தாம் அப்படின்னா அவர்னு அர்த்தம். அவர் விருப்பாரை விருப்பரே, விருப்புனா தெரியும் விருப்பு வெறுப்பு அப்படின்னு நம்ம பேச்சில் சொல்கிறோமே, விருப்புனா விருப்பம், விருப்பார்னா விரும்புகின்றவர்கள், விருப்பம் உடையவர்கள்னு அர்த்தம். அவரை விரும்புபவர்கள் யார்? சிவபெருமானை விரும்புகிறார்கள், அவர் சிவபெருமானை வழிபடுகின்ற பக்தர்கள். அப்படிப்பட்ட விருப்பாரை விருப்பரே அப்படின்னா விரும்புவார் அப்படின்னு அர்த்தம். யார் இறைவனை விரும்புகிறார்களோ அவர்களை இறைவன் விரும்புவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒருத்தர் மேலே நமக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னா அவருக்கு கேட்குறதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்குற விஷயத்தை நம்ம கொடுப்போம் இல்லையா? இப்போ நம்ம ரொம்ப ஒரு குழந்தைய இருக்கான், நம்ம குழந்தை அவன் ரொம்ப அன்போட நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை அப்படின்னாக்க, அவன் ஏதோ ஒரு பொருள் கேட்டால், ஏதோ ஒரு விளையாட்டு பொருளோ இல்லை ஏதோ ஒன்று கேட்குறான்னா அவன் கேட்குறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவான். ஏன்னா அப்படி அவன் மேலே அன்பு. அது மாதிரி இறைவன் நம்ம மேலே விருப்பத்தோடு இருந்தோம்னா நம்ம என்ன கேட்டாலும் அதை கொடுப்பான் அவன். அதனால் நம்ம அவன்கிட்ட விரும்ப அன்பு செய்யறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அப்படி நம்ம அவர்களுக்கு அன்பர்களாகி விட்டோமானால் அவன் நமக்கு எல்லா நலன்களையும் கொடுப்பான். அதுதான் தாம் விருப்பாரை விருப்பரே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதனால் இந்த பாட்டில் இறைவனுடைய அடையாளங்களெல்லாம் சொல்லி அந்த பெருமான் திருமணஞ்சேரியில் இருக்கிறார், அவரை நீங்கள் அன்பு செய்தீர்களானால் அவர் உங்களுக்கு அன்போடு இருப்பார், உங்கள் மேல் அன்போடு இருப்பார், உங்களுக்கு உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது பொருள். நம்ம நாளைக்கு அடுத்த பாடலோடு சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.